அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இயல் இரண்டு உரை நடை வினாவிடை. புரியுதாமா? மங்கையர்களும் மட்டை பந்தும். என்னது எல்லாரும் சொல்லுங்க? மங்கையர்களும் மட்டை பந்தும். இந்த பாடத்துல வந்து விடை எழுதுக நான்கு இருக்கு, ஒரு நெடுவினா இருக்கு. பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, மகளிர் கிரிக்கெட் நிலை எவ்வாறு இருந்தது? மகளிர் கிரிக்கெட் நிலை எவ்வாறு இருந்தது? பக்கம் 58 பாருங்க, செகண்ட் பேராகிராஃப். கிரிக்கெட் தொடர் நடைபெற்ற காலத்தில் கூட வெளியே தெரியாத அளவுக்கு மகளிர் கிரிக்கெட் கண்டுகொள்ளப்படாமல் இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா, கிரிக்கெட் வந்து வெளியில மகளிர் பெண்கள் கிரிக்கெட் ஆடுறாங்க என்பதை என்ன செய்ய முடியல, வெளியிலேயே தெரியாம இருந்திருக்கு. அது வரைக்கும் படினேன். இதுவரை புறக்கணிப்புகளையும் பாகுபாடுகளையும் வேதனைகளையுமே மட்டுமே சுமந்து வந்த மகளிர் கிரிக்கெட்டை இந்த உலக கோப்பை தொடர் உலகம் முழுவதும் தொலைக்காட்சியில் முழுமையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. எல்லாராலையும் புறந்தள்ளப்பட்டு பாகுபாடு, இது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வேதனையை சுமந்து வந்த கிரிக்கெட் தொடர் இந்த உலக என்னது கோப்பை தொடர் மூலமாக அவங்களுடைய ஒளிபரப்பு எதுல வந்துச்சு? தொலைக்காட்சியில வந்துச்சு. அது இதுவே எனது முதல் முறை. அதை விட ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, 5 கோடிக்கும் அதிகமானோர் தொலைக்காட்சி பார்த்திருக்கிறார்கள். அப்போ ஒரு விருப்பம் உள்ள சேனல் தான் மக்கள் அதிகமாக கவனம் ஈர்த்து பார்ப்பார்கள். அப்படிதான் அதே போல 5 கோடி மக்களுக்கு அதிகமானோர் பார்த்திருக்காங்கன்னு சொன்னா, அது வந்து எந்த அளவுக்கு என்ன ஒளிபரப்பாயிருக்கு நம்ம யோசித்து பார்த்தா புரியும். சரியாமா? 2013 உலக கோப்பைகளை பார்த்தவர்களை விட 80% அதிகம். 2013 விட இந்தியாவில் போட்டியை பார்த்தவர்களின் எண்ணிக்கை 47% அதிகரித்திருக்கிறது. முதல் முறையாக இறுதி ஆட்டத்தை காண 26,000 அதிகமானோர் மைதானத்தில் குவிந்ததும் இதுவே முதல் முறையாகும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர். சரியாமா? இப்போ வந்து இதை புரிஞ்சு படிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இது வெளியில தெரியாமலே இருந்துச்சு, அதுக்கு பிறகு அவங்க நிறைய வேதனைகளும் புறக்கணிப்புகளும் பாகுபாடுகளையும் அனுபவித்து, அதுக்கு பிறகுதான் இவங்க உலக தொடர் கிரிக்கெட் போட்டியில தான் இவங்க என்ன செய்திருக்காங்க, வெற்றி பெற்று அது தொலைக்காட்சியில வெளிவந்து 5 கோடிக்கும் அதிகமான மக்கள் பார்வையில வந்த பிறகுதான் என்னது இவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பே இருந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆண்டு 2013 வந்து பார்த்தவங்களை விட இந்தியாவில் போட்டி பார்த்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. கடைசியாக இவங்களுடைய ஆட்டத்தை 26,000 பேருக்கு மேல அந்த ஸ்டேடியத்துல உட்காந்தே மைதானத்துல உட்காந்தே குவிந்தே பார்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய கிரிக்கெட் நிலை வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் குறிப்பிட்டிருக்காங்க. க்வெஸ்சன் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா நீங்க வந்து அதை புரிஞ்சு படிக்கும் போது மிக எளிமையாக இருக்கும். சரியாமா? செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, மகளிர் கிரிக்கெட்டை வளர்க்க உதவியது எது? எந்த அணி எதுனால மகளிர் கிரிக்கெட் அணி மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பக்கம் 59 பாருங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். மகளிர் கிரிக்கெட்டை வளர்க்க உதவியாக ஒவ்வொரு நாட்டிலும் ஆண்கள் கிரிக்கெட் சங்கத்துடன் மகளிர் கிரிக்கெட் சங்கங்களுடன் இணைக்க சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC முன்முயற்சி எடுத்தது. அப்போ ஒவ்வொரு நாட்டிலும் முதல்ல என்ன செய்திருக்கு, ஆண்களோட கிரிக்கெட் அணியை போல பெண்களுடைய கிரிக்கெட் அணியை உயர வேண்டும் என்பதற்காக ICC சொல்லக்கூடிய அணி இவங்க வந்து என்ன செய்திருக்காங்க, இந்த அணிகளை முன்னெடுத்து முயற்சி எடுத்தவங்களே வளர்த்திருக்காங்க அந்த கவுன்சில். புரியுதமா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதன் ஒரு பகுதியாக 2006 தான் இந்திய மகளிர் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துடன் BCCI இணைக்கப்பட்டது. அதனுடைய ஒரு பகுதி தான் என்ன செய்திருக்கு, அவங்க 2006 அந்த கட்டுப்பாட்டுக்கு உள்ளால வந்து விதிமுறைகளை வச்சு இந்தந்த விதிமுறைகளின் கீழே நீங்க வந்து அணிகள் நடத்தலாம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கிரேடு முறையில் ஊதியம் வழங்கும் நடைமுறை மகளிர் அணியினருக்கு BCCI விரிவுபடுத்தியது. இப்ப அவங்களுக்கும் என்ன வேணாம், ஊதியம் அப்படிதான், வருமானம் வேணாம் அவங்க நடத்தணும்னு சொன்னா. அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாதான் அவங்களுக்கு என்ன செய்ய BCCI சொல்லக்கூடிய நிறுவனம் அவங்களுக்கு வருமானம் வழங்கலாம் என்று சொல்லி அதை கூறி விரிவுபடுத்தியிருக்காங்க. இப்போது ஆண்கள் கிரிக்கெட் வீரர்களை விட குறைவான ஊதியமே பெண்களுக்கு வழங்கப்படுகிறது என்றாலும் கூட அதை மாற்றுவதற்கான நல்ல தொடக்கமாக இது கருதப்படுகிறது.
ஆண்களை விட பெண்களுக்கு குறைவா இருந்தாலும் அவங்களுக்கு அது என்னது உயர்ந்து வரும்போது அது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக கருதப்படுகிறது. அப்ப இதுக்குடைய அணியுடைய தலைவர்கள் தான் இதுனது மிக முயற்சி எடுத்து ஐசிசி கவுன்சிலர்கள் பிசிசிஐயோட இணைத்து அவங்களுடைய முயற்சியினால தான் என்னது இது முன் வளர்க்கப்படுகிறது. அதுதான் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர். சரியாமா? நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க. அணி தலைவர் பற்றி குறிப்பு எழுதுக. பக்கம் 59 அணி தலைவர் பாருங்க. இங்கிலாந்தில் நடைபெற்ற உலக கோப்பை மகளிர் கிரிக்கெட்டில் பல சாதனைகளை படைத்துள்ள அணி தலைவர் மித்தாலி ராஜ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் புதிய சாதனை ஒன்றையும் படைத்து உச்சத்துக்கு போனார். இவர் என்ன செய்திருக்காரு, ஆஸ்திரேலியாவுக்கு இவருடைய எதிரணியிலிருந்து விளையாடி கொண்டிருக்கும் போது அதுல வந்து இவர் உச்சத்திற்கு போயிருக்காரு, ரொம்ப அதிக ரன்கள் பெற்றிருக்கார். சர்வதேச ஒரு நாள் போட்டியில் அதிக ரன் அடித்த வீராங்கனை பட்டியல் முதலிடம் பிடித்திருப்பதுதான் அந்த சாதனை. ஒரு நாள் போட்டியிலே சர்வதேச அளவில் நடந்ததுல இவர் முதலிடம் பெற்றிருக்காரு. அந்த போட்டியில் இவர் பெற்றது எத்தனை, 33 ரன்கள் அடித்து இங்கிலாந்து வீராங்கனை சார்லெட் எவரெஸ்ட் என்பவரை வந்து என்ன செய்திருக்காரு, முந்தினார். யாரு, இந்த மித்தாலி ராஜ். 191 போட்டி நடத்துல 5992 ரன்கள் எடுத்திருக்காரு. அப்ப நீங்க இதுல இருந்து பாத்துக்கோங்க எந்த அளவு இவர் பயிற்சி பெற்ற ஒரு அணி தலைவராக இருந்திருக்காரு. விளையாடி 69 ரன்கள் சேர்த்ததன் மூலம் 6028 ரன்களையும் அவர் எட்டியுள்ளார். தொடர்ந்து சிறப்பா விளையாடி திரும்ப இன்னும் அதிகமான ரன்களை எட்டியுள்ளார். தனது 183வது போட்டியிலேயே இந்த சாதனையை அவர் படைத்தது முக்கியமானதாக. அப்போ இளம் வயதிலிருந்தே அவர் பயிற்சி பெற்று ஒவ்வொரு போட்டியிலும் கலந்திருக்காரு. அதுல எத்தனாவது போட்டியில, 183வது போட்டியில தான் அவர் என்ன செய்திருக்காரு, அதிகமான ரன்கள் குவித்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு புகழ் பெற்றவர் தான் யாரு, மித்தாலி ராஜ். சரியாமா? நெக்ஸ்ட் மந்தனா பற்றி குறிப்பு வரைங்க பாருங்க. மந்தனான்னு சொல்லக்கூடிய அணித்தலைவர் எப்படி இருந்தாங்க, பக்கம் 60. மும்பை தான்ஸ் மிருதி மந்தனாவின் சொந்த ஊர். 9 வயதிலேயே 15 வயதுக்குட்பட்டோர் அணியிலையும் நான் கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு சொல்லி தந்தேன். இவருக்கு 9 வயசா இருக்கும் போது இவர் யாரோட விளையாடினாரா, 15 வயசு அப்படின்னு சொன்னா 10ஆம் கிளாஸ் படி. அதுக்கு பிறகு 11 வயதுல யாரோட விளையாடி இருக்காரு, 19 வயதுக்குட்பட்டோர்தான். அப்படி இவரு இவரை விட அதிகமான வயதுடையவர்களுடன் விளையாடி மகாராஷ்டிரா அணியில இடம் பிடித்து பலரும் மூக்கில் விரல் வைக்கும் அளவுக்கு வேகமாக முன்னேறினார். நெக்ஸ்ட், கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அணிக்காக ரெஸ்ட் ஒரு நாள் மற்றும் D20 என 3 வித அணிகளிலும் விளையாடி வருகிறார் மந்தனா. அப்ப இவரு ரொம்ப இன்னும் ஆர்வமாக அதிகமாக விளையாடி வருகிறார். சிறு வயதில் தன் சகோதரன் சரவணனின் பெயர் செய்தித்தாளில் வரும்போதெல்லாம், தம்பியோட பெயர் என்னது செய்தித்தாளில் வரும்போதெல்லாம் தன்னுடைய பெயரும் செய்தித்தாளில் வருகிற அளவுக்கு கிரிக்கெட் ஆட போகிறேன் என்று தன் அம்மாவிடம் சொல்லி கொண்டே இருப்பாரா மந்தனா. இன்று கிரிக்கெட் உலகில் மட்டுமல்ல இந்திய அளவில் இவரது பெயர் தெரியாதவர்களே இல்லை. அந்த அளவுக்கு என்னது இந்த சாதித்த மந்தனா மிக உயர்ந்த நிலையில் வளர்ந்திருக்கிறார். சரியாமா? இது 4th question. நெக்ஸ்ட் நெடுவினா பாருங்க. மகளிர் மட்டைப்பந்து கட்டுரை வரைக அது வந்து பக்கம் 57 இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க. எப்போது வெற்றியின் மட்டுமே வரலாற்று நிலை பெறுவதில்லை, சில நேரம் தோல்விகளும் கூட வரலாற்றில் அழுத்தமாக இடம்பெற்றுவிடும். நடந்து முடிந்த உலக கோப்பை மகளிர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தோல்வியே இந்த வகைதான். இதுவரை மகளிர் கிரிக்கெட்டு கிடைக்காத மரியாதை புகழ் வரவேற்பு ஆகிய அனைத்துமே இந்த ஒரு தொடரின் மூலம் கிடைக்கின்றது. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். புரியுதா? எத்தனை தோல்விகள் கிடைத்தாலும் அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு என்ன உண்டு, வெற்றி உண்டு என்பதை மனதில் நிறுத்தி என்ன செய்ய அணி தொடர்ந்து இருந்திருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதணும். நெக்ஸ்ட் நீங்க ஏற்கனவே படிச்ச ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எழுதணும். அதுக்கு பிறகு செகண்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர். அதுக்கு பிறகு தேர்ட் க்வெஸ்சன் அணி தலைவர் என்பது ஆன்சர். அடுத்தது சாதித்த மந்தனா. அது வரைக்கும் இதோட தொகுத்து எழுதணும். சரியாமா? இந்த 5 க்வெஸ்சன் ஆன்சரை நீங்கள் என்ன செய்யணும், மிக தெளிவாக படிக்கணும். ஓகேவாமா? படித்து என்ன செய்யணும், எழுதி பார்க்கணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுங்க என்கிட்ட என்ன செய்யலாம், நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம நோட்ஸில் பார்ப்போம். நோட்ஸ் எடுங்க.
நோட்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. பொருள் தருக ஃபர்ஸ்ட் பாருங்க. எடுகோள் கொள்கை, சாதாரணமாய் இயல்பாய், இன்றியமையாதது முக்கியமானது பார் உலகம். எதிர்ச்சொல் தருக இணக்கமான எதிர்ப்பான, வெற்றி தோல்வி வீரன் கோழை, பாராட்டு இகழ். பிரித்து எழுதுக பெருமை அடைவார், பெருமை குடல் அடைவார், மக்களுக்கெல்லாம் மக்களுக்கு குடல் எல்லாம், நாடறிய நாடு குடல் அறிய, உலகளவு உலகு குடல் அளவு, தேர்ச்சி அடைய தேர்ச்சி குடல் அடைய. ஓகேவாமா? நெக்ஸ்ட் சேர்த்து எழுதுக ரோமலெட்டர் ஃபோர். முன்னேற்றம் குடல் அடைய முன்னேற்றம் அடைய, உலகு குடல் அறிய உலகறிய, கண்டு குடல் அறிந்த கண்டறிந்த, காலம் குடல் தோறும் காலந்தோறும், நாடு குடல் எங்கும் நாடெங்கும். இதுவரைக்கும் எழுதிட்டு சேர்த்து எழுதுக வரை எழுதிட்டு எல்லாரும் நான் உங்களுக்கு ஏற்கனவே பிடிஎஃப் அனுப்பியிருந்தேன். க்வெஸ்சன் ஆன்சர் எழுதி புக் பேஜ் நம்பர் எல்லாம் போட்டு நீட்டாக என்ன செய்யணும், எனக்கு பிடிஎஃப் அனுப்பிவிடணும். ஓகேவாமா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுங்க நீங்கள் கால் பண்ணி பர்சனலாக எனக்கு கேட்கலாம். சரியாமா? ஓகே, நன்றி, வணக்கம்.